கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடிசர்கள் இருக்கும் வணக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆண்கள் பார்க்க வேண்டிய வீடியோ அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளை பெற்ற பெண்களும் பார்க்க வேண்டிய வீடியோ இப்போ எல்லாமே கவர் ஆய்ச்சியில் அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன மேட்ரு அப்படின்னா பிபிஎஃப் இருக்குல்ல அதாவது பொன்மகன் சேமிப்பு நிதி அப்படிங்கிறது பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிபிஎஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு காசுபணம் எழுதிங்கிறா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை பற்றி வீடியோ போடும்பொழுது நிறைய பேர் கீழே வந்து கேட்ட கேள்வி என்னென்னா ஏன் ஆண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி திட்டமே இல்லையா அப்படிப்பட்ட திட்டம்லாம் கிடையாது அதை பற்றியெல்லாம் வீடியோ போட முடியலாம் கேட்டாங்க போடலாமே அப்படின்னு நானும் யோசித்தேன் ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் இன்றைக்கி போட்டுரும் அப்படின்னு ஒரு பிளானு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பெண் குழந்தைங்களுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்கிற மாதிரியே இது ஆண் குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு பிரபலப்படுத்துகிறாங்க ப்ளஸ் இது ஆண் குழந்தைகளுக்கான திட்டம் மட்டும் கிடையாது ஒரு இண்டிவிஜுவல் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு அடல்ட் வந்து இந்த திட்டத்தில் சேரலாம் காசு கட்டலாம் இப்போது ஆண் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கான திட்டமாகவே இந்த திட்டத்தை நம்ம மைண்டில் ஏற்றிப்போம் ஏன்னா நமக்கு நாம் பார்த்துக்கிறத விட நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்ம பார்த்துக்கிறதான் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் இதை பார்ப்போம் இப்போ ஆண் குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வயசு கீழே உங்கள் பையன் இருக்கிறான்னா அந்த பையனுக்கு நீங்கள் ஒரு மைனர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த பிபிஎஃபில் சேரலாம் உங்களுடைய பையனுக்கு வயசு பத்து வயதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த பையன் பேர்லேயே நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி பணத்தை கட்டலாம் இப்போது ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் இருக்கிறீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கும்பொழுது மொத்தமாக மூணு பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் அந்த மூணு பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா பிபிஎஃபை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதிகபட்சமாக ஒன்றரை லட்ச ரூபா கட்டலாம் ஒன்றரை லட்சம் ஏன் சொல்கிறேன்னா ட்ரிபிள்இ டாக்ஸ் பெனிஃபிட் அதாவது எக்ஸாம் டெக்ஸாம் டெக்ஸாம்னு சொல்லக்கூடிய டேக்ஸ் பெனிஃபிட் ஸோ ஒன்றரை லட்சம் இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒன்றரை லட்சம் ஒய்ஃப்க்கு ஒன்றரை லட்சம் குழந்தைக்கு ஒன்றரை லட்சம் அப்படின்னு கொடுக்க முடியாதுல்ல அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது அப்பாவுக்கும் மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய அக்கௌண்ட்டையும் ஒன்றா சேர்த்து தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அப்போது ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படின்னு தனித்தனியாக டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது மொத்தமாக ஒன்றரை லட்சம் தான் கிடைக்கும் ஆளுக்கு எழுபத்தஞ்சாயிரம் அப்படின்னு தான் கிடைக்கும் இந்த பிபிஎஃப் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அண்ட் இது மத்திய அரசனுடைய ஒரு திட்டம் அப்படிங்கிறதுனால மிக மிக நீங்கள் நம்பிக்கையாக ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டாக இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா ஐநூறுரூவா கட்டணும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஐநூறுரூவா கட்டினா போதும் அதை தாண்டி எவ்வளோ கட்டுறீங்களோ அது உங்கள் இஷ்டம் அதாவது மேக்சிமம் ஒன்றரை லட்சத்துக்குள்ளே எவ்வளோ நீங்கள் கட்டிக்கலாம் சப்போஸ் வந்து நீங்கள் இந்த ஐநூறுரூவாயை கட்டாமல் விட்டுட்டீங்க ஒரு வருஷத்துக்கு ஐநூறுரூவா கட்டுறீங்க அடுத்த வருஷம் ஐநூறுரூவா கட்டாமல் விட்டிங்க அப்படின்னா ரெனிவல் பண்ணுறதுக்கு அது கூட சேர்த்து ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும் ஐம்பது ரூபா கட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஆகிடும் ஏன் இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது சிக்ஸ் பர்சன்டேஜ் மேலே இருக்குது அதாவது பண வீக்கம் ஆறு சதவீதத்துக்கு மேல இருக்கு ஓகேவா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அப்படின்னு ரீசெண்டாக டேட்டா கொடுத்தாங்க எப்பவுமே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பத்தாயிரம் பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஆக்சுவல் பத்தாயிரத்துக்கான வேல்யூங்கிறது ஐயாயிரமாக குறைஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பத்தாயிரம் இருபதாயிரமாக ரூபா ஓகேவா ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட்டு ஸோ அந்த அடிப்படையில் இப்போ பிபிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கில் எயிட் பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்தாங்க இப்போ வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கோ அந்த அடிப்படையில் நம்ம பேசுவோம் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்டேட் இருக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அதிகபட்சமாக ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் கட்டலாம் ஒன்றரை லட்சம் கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க ஏன்னா உங்கள் குழந்தைக்காக உங்களுடைய மகனுக்காக மகனுடைய படிப்பு செலவுக்காக எதிர்காலத்துக்காக நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன் அப்போது ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சரூபா நான் கட்டுறேன்டா அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க ஒன்றரை லட்சம் டிவைட் பை டுவெல் பன்னெண்டு மாதம் இருக்குல்ல அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாங்கிறத இன்னும் டீப்பாக போயிட்டு அப்படியே டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூற்றி பதினாறு ரூபா அறுபத்தி ஆறு பைசா வரும் ரஃபாக நானூற்றி பதினேழு ரூபான்னு சாப்பிட்ற செலவில் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க ஸோ ஒரு நாளைக்கு நானூற்றி பதினேழு ரூபா உங்களுடைய மகனோட எதிர்காலத்துக்காக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க இல்லைன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க ஓகேவா அப்படி எடுத்து வைக்கும்போது இது எவ்வளோ சேர்ந்துருக்கும் அப்படின்னா இந்த பிபிஎஃப் நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டணும் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகும் உங்களுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அஞ்சு வருஷம் கட்டலாம் டோட்டலாக இருபது வருஷம் கட்டலாம் இப்போ நம்ம ரஃபாக பதினஞ்சு வருஷமே வச்சுப்போம் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் கட்டுறீங்க பதினஞ்சு வருஷம் கட்ட போகிறீங்க எவ்வளோ கட்டிருப்பீங்க டோட்டலாக பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கட்டிருப்பீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்த பதினைந்து வருடங்களில் உங்களுக்கு சேர்ந்த வட்டி மட்டுமே எவ்வளோ இருக்கும்னா பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரூபா இருக்கும் எப்படி பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா வருதுன்னா இப்போது இந்த வருஷம் நீங்கள் கட்டுற ஒன்றரை லட்சத்துக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வட்டி அடுத்த வருஷம் என்னாகுன்னா நீங்கள் கட்டுற இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துக்கும் அது அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் ஓகேவா அப்படி எல்லாம் சேர்ந்து காம்பவுண்டிங்காக வர்றது தான் இந்த பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபாங்கிற வட்டி ஸோ இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ளஸ் ஒரு பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா ரெண்டும் சேர்த்தா நாற்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும் இல்லை உங்களுடைய மகன்கான அக்கௌண்ட்டில் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நாம் கட்டுறது ஒரு நாளைக்கு நானூற்றி பதினேழு ரூபா பதினஞ்சு வருஷம் கழிச்சு நமக்கு கிடைக்கிறது நாற்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் எவ்வளோ பெருசாக இருக்குது அண்ட் இந்த நாற்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரமும் வரி இல்லாத ஒரு சேவிங்ஸாக இருக்குது ஓகேவா அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த அடிப்படையிலும் வரி இல்லாத ஒரு சேவிங்ஸாக இருக்குங்கிறது வரி இல்லாத சேவிங்ஸ் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ வந்து ரெண்டு இன்கம் டேக்ஸ் ரெஜிம் இருக்குது நியூ அண்ட் ஓல்டு அப்படின்னு இதில் நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெசீமில் போகிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஐடிசியில் இதற்கான டிடெக்ஷன் வந்து வரும் ஓகேவா இந்த ஒன்றரை லட்சத்தை உங்களுடைய இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்து டெடக்ட் பண்ணுவாங்க வரி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து நியூ டேக்ஸ் எஜிமே ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இந்த எக்ஸப்ஷன் எல்லாம் கிடைக்காது எயிட்டிசி எயிட்டிடி எதுவுமே கிடையாது அதுக்கு தான் அதனால் எதுவுமே கிடைக்காது ஸோ உங்களுக்கு வந்து இது வரிக்குள்ளே தான் வரும் ஓகேவா அதை நீங்கள் மைண்ட் வச்சுக்கிறோம் ஓல்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது பெனிஃபிட் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இதில் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு டுவெல் இன்ஸ்டால்மெண்ட் தான் கொடுத்தாங்க மாதம் மாதம் நீங்கள் ஒரு வாட்டி கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க பட் அதுக்கு பிறகு அந்த திட்டத்தை மாற்றிட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வேணாலும் கட்டிக்கலாம் அதாவது டெய்லி நானூறுரூவா கட்டுறேன் நானூற்றி பதினேழு ரூபா கட்டுறேன் அப்படின்னு கூட கட்டிக்கலாம் இல்லை மாசத்துக்கு பன்னாயிரத்தி ரூபா கூட கட்டிக்கலாம் இல்லை மாதத்துக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கட்டுறேன் அப்படின்னு கூட கட்டிக்கலாம் அதிகபட்ச தொகை ஒன்றரை லட்சம் அந்த ஒன்றரை லட்சத்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி உங்களால் பிரித்து கட்ட முடியுமா அப்படி நீங்கள் கட்டிக்கலாம் பதினஞ்சு வருஷம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற பிளான் இருக்குது அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படின்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு வந்து வித் கான்ட்ரிபியூஷன் ஒன்னு விதவுட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அதாவது அடுத்த ஐந்து வருடங்களுக்கும் நீங்க இதே அமௌண்ட் வந்து கட்டிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கும் வட்டி அடாயிட்டே போகும் அப்படி கட்டாமல் இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த ஐந்து வருடங்கள் ரினியூவ் ஆகும் அதாவது அடுத்த அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஏற்கனவே என்ன அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோ அந்த அமௌண்ட்டோட செவன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற வட்டி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அதை தாண்டி நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு இதை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வட்டி வந்து ஆட் ஆகிட்டு தான் போகும் அண்ட் எப்போ நீங்கள் விட்ரா பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் பதினஞ்சு வருஷம் கண்டினியூஸாக கட்டிகிட்டே இருக்கணுமா அது இடையில் இந்த ஸ்கீமில் இருந்து நம்ம பணத்தை எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியும் அதுக்கு வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று என்னென்னா நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம் இன்னொன்று ப்ரீமியர் க்ளோஸரும் பண்ணிக்கலாம் மூணாவது பாசியல் வெட்ராவல் அப்படிங்கிறதையும் பண்ணலாம் லோன் எப்போ எடுக்க முடியும்னா மூணுலேருந்து ஆறு வருஷத்துக்குள்ளே அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் லோன் எடுக்கலாம் லோன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது நீங்கள் வந்து மூணாவது வருஷம் கம்ப்ளீட் ஆன பிறகு லோன் எடுக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த தேர்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து கொஞ்சம் பின்னாடி வந்து ரெண்டு ஃபினான்ஷியல் தள்ளி லாஸ்ட்டாக என்ன மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க அந்த அமௌண்ட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை உங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த லோனை வந்து நீங்கள் எப்போ கட்டி முடிக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஆறு மாதங்களுக்குள்ளே கட்டி முடிக்கணும் முப்பத்தி ஆறு மாதங்கள் உங்களுக்கு இந்த லோனை கட்டுறதுக்கான தான் ஓகே முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக ஆறு வருடங்களுக்கு பிறகு அடுத்த லோனை செகண்ட் லோனை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த முப்பத்தி ஆறு மாதங்கள் டெனியூர் இருக்குல்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்கல்ல அந்த லோனுக்கான வட்டி எவ்வளோ இருக்குன்னா பிபிஎஃப்க்கு அவங்க எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்களோ செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களே அதிலேருந்து ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற லோனுக்கு வட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுத்த லோனை முப்பத்தி ஆறு மாதத்துக்குள்ளே திருப்பி கட்டணும் வட்டியை அதுக்கடுத்து ரெண்டு மாதத்துக்குள்ளே திருப்பி கட்டணும் அப்படி கட்ட தவறிட்டீங்க முப்பத்தி எட்டு மாதத்துக்குள்ளே உங்களுடைய அசலையும் திருப்பி கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன நடக்குன்னா இதுதான் வந்து ரொம்ப அதாவது நீங்க எடுத்த லோனுக்கான வட்டி இருக்குல்ல அது இன்னும் ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் அதிகமாகிடும் ஓகேவா அதனால லோன் வாங்குறீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு மாதங்களுக்குள்ள கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது பார்சியல் விட்ராவல் பார்சியல் விட்ராவல் எப்போ பண்ணலாம்னா செவன்த் ஃபினான்ஷியல் இயரில் பண்ணலாம் செவன்த் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் பார்சியல் விட்ராவல் பண்ண போகிறேன்னு ரெக்வெஸ்ட் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு முந்தைய நிதியாண்டில் அக்யூமேட்டான ஒரு தொகை இருக்குல்ல நீங்கள் கட்டின பணம் இல்லை அது எவ்வளோ அப்படிங்கிறது நோட் பண்ணிப்பாங்க அதுக்கு பிறகு அதுலேருந்து பேக்கில் போய் ஃபோர்த் ஃபினான்ஷியல் இயர் என்ன இருக்கோ அது எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது பார்ப்பாங்க அந்த அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணி அதில் ஃபிஃப்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க இந்த ரெண்டு நம்பர்ஸையும் பார்க்கும்பொழுது எது வந்து கம்மியாக இருக்கோ அந்த கம்மியான அமௌண்ட்டை உங்களுக்கு பார்சியல் விட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அடுத்தது ப்ரீமெச்சூர் குளோசிங் ப்ரீமெச்சூர் குளோசிங் எப்போ பண்ண முடியும்னா நீங்கள் ஐந்தாவது நிதியாண்டு நிறைவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைம்ல பண்ண முடியும் ஏன் ஐந்தாவது நிதியாண்டுங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா சப்போஸ் நீங்க ஏப்ரல் மாசத்திலயோ இல்ல மார்ச் மாதத்துலையோ இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா அது ஒரு நிதியாண்டாக கன்சிடர் பண்ணப்படும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் மே மாதத்துலேயே ஜூன் மாதத்துலேயே பண்ணுறீங்கன்னா அதை வந்து இங்கே ப்ரீமேச்சர் குளோசிங் பண்ணுறதுக்கு போகும்போது ஒரு நிதியாண்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த ஃபினான்ஷியல் விவரத்தில் அதுலேருந்து தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஆறு வருஷத்துக்கு முடிஞ்ச பிறகு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஸோ அதனால தான் ஐந்து நிதியாண்டுகள் நிறைவு செஞ்சு இருந்தால் நீங்கள் வந்து ப்ரீமேச்சர் குளோசிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படி நீங்கள் ப்ரீமேச்சர் குளோசிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது என்ன கண்டிஷன்ஸ்னால் ஒன்று இந்த அக்கவுண்ட் ஹோல்டருக்கு லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் இருக்கணும் இதுக்கு மேலே வரும் புழைக்க மாட்டார் அவரால் பணத்தை கட்ட முடியாது கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான போதிய ஆதாரங்களை அவர் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் நீங்கள் அவர் வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது என்னென்னா குழந்தையுடைய எஜுகேஷன் பர்பஸ் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது பணம் வேணும் அப்படிங்கும்பொழுது அதற்காக க்ளோஸ் பண்ணலாம் மூணாவதாக இந்த பிபிஎஃப் ஹோல்டர் இறக்கிற பட்சத்தில் ப்ரீமேச்சர் க்ளோஸிங் பண்ண முடியும் இப்போது இதில் ரெண்டு விஷயம் இருக்குல்ல ஒன்று லைஃப் த்ரெட்டிங் டிசீஸு ரெண்டாவது சைல்டு எஜுகேஷன் இந்த ரெண்டு காரணங்களுக்காக இதை க்ளோஸ் பண்ணும்பொழுது இந்த செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்த்து பணத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டாங்க ஒரு ஒன் பர்சன்டேஜ் அதில் டிடெக்ஷன் இருக்கும் ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் டிடெக்ஷன் இருக்கும் ஓகேவா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க சப்போஸ் அந்த பிபிஎஃப் ஹோல்டர் இறந்துட்டார் அந்த டைமில் இந்த ப்ரீமேச்சர் க்ளோசிங் நடக்குது அப்படிங்கும்போது அதனால் ப்ரீமியச்சர் க்ளோசிங் நடக்குது அப்படின்னா அப்போது எந்த விதமான டெரக்ஷனும் இல்லாமல் ஃபுல் அமௌண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கொடுத்துருவாங்க இந்த அக்கௌண்ட்டை வேறு யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது ஆனால் நாமினியை வந்து ஆட் பண்ண முடியும் ஓகேவா ஃபஸ்ட்டும் நாமினி ஆட் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆட் பண்ணலாம் அப்படின்னா லேட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு பேங்க்கில் இருக்குதுன்னா இன்னொரு பேங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க அந்த ஊரில் இருக்கும்போது அந்த ஏரியாவில் உள்ள பேங்கில் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க பட் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து வேறு ஊருக்கு போகிறீங்க அந்த ஊரில் அந்த பேங்க் இல்லை அப்படிங்கும்பொழுது வேறு ஒரு பேங்கில் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த அக்கௌண்ட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸ்லையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க தாண்டி போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட்ஸ் பேங்க்லையும் நீங்கள் இதை ஓபன் பண்ணிக்க முடியும் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓபன் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் ஓபன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதற்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை வாங்குவீங்க அதுக்கப்புறம் கேஒய்சி ஃபில் பண்ணுவீங்க நாமினி யாரோ அதற்கான டீட்டெயில் கொடுப்பீங்க அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு எந்த ரிஸ்க்கும் இருக்காது ஸோ ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் இங்கே கட்டலாம் பிபிஎஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ரிஸ்க்கும் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பதினஞ்சு வருஷம் அப்படிங்கிற இந்த கணக்கையும் வச்சுருக்காங்கன்னா இந்த பணத்தை வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் குழந்தையினுடைய எஜுகேஷனுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் இல்லை வேறு ஏதாவது முக்கியமான செலவுகளுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதாக தான் இப்படி ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாங்க அதனால் அந்த மாதிரி திட்டத்துக்காக நான் பணத்தை சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் பையனுக்கு மூணு வயசோ நாலு வயசோ இல்லை ஒரு வயசோ அஞ்சு வயசோ ஆறு வயசு ஆகுது அப்படிங்கும்போது பையனுக்காக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இது போயிட்டு சேரட்டும் அண்ட் இந்த திட்டத்தில் சேர்ந்து அவங்களும் பயன் அடையட்டும் ஓகே அண்ட் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தை நீங்கள் பற்றினா பார்த்துங்க தேங்க்யூ ஸோ மச்